ஹலோ, நமஸ்காரம். நான் உமா சங்கர்ஜி, நான் தான் கற்பகம் பேசுகிறேன். இந்த மாதிரி உங்களோடது இப்போ தான் படிச்சுட்டு வரேன், ஞானி பிருந்தாவனர் ரெண்டு மகாலட்சுமியை பற்றி. இதில் என்ன அப்படின்னாக்கா, நானும் போன வருஷத்துலேருந்து ஞானி பிருந்தாவனரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்கல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ அதனால் அவரோட சத் சங்கோட நகத்துற அந்த டேட்டும், நான் இந்தியா வரும்போதும் அது ஒன்றா நான் கிளம்புற அன்றைக்கி மறுநாள் இருக்கும், அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த மகாலட்சுமி அப்படின்ட்டு எழுதியிருக்கீங்க, எதேச்சியாக நேற்றுக்கு நான் யூடியூப்பில் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மகாலட்சுமியை பற்றி நேற்றுக்கு தான் பார்த்தேன். நிஜமாக உங்களோடதில் படித்தோடனே நிஜமாக எனக்கு ஒரே புல்லரிச்சிருச்சு. என்னடா அது, நேற்றுக்கு தான் அந்த மகாலட்சுமிங்கிறவங்களை பற்றி யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது நீங்களும் அதே இது எழுதுறீங்க, அதுவும் ஞானி பிருந்தாவனர் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் இதில், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா அற்புதங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட அவங்களோட ஒரு கான்வர்சேஷனில் இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப என்னோட பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர பற்றி மாமரிஷியே போற்றி போற்றி. மா மகிழ்ச்சி ஈஸ்வர பற்றை போற்றி போற்றி. சத்குரு பாண்டியராஜா ஐயா அவர்களை போற்றி போற்றி. இந்த நூலை எழுதிய ஆத்மஞானி உமாசங்கர் ஐயா அவர்களை போற்றி போற்றி. அற்புதம் இஸ் த வேர்டு ஐ கேன் டெல் யூ. ரொம்பவே அற்புதமாக இருந்தது, நான் அதுதான் சொல்ல முடியும் என்னால், அதற்கு ஒரு சந்தேகமும் இல்லை. புக்கு படிக்க ஆரம்பித்ததுலேருந்து கீழே வைக்க மனமில்லை. ஒவ்வொரு ஆன்மீக தேடல்வாதிகளும் இந்த புத்தகத்தில் உள்ள பொக்கிஷமான விஷயங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நமக்கு தெரியாத பல விஷயங்களை, மற்றவர்கள் அறிவிக்காத விஷயங்களை நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறார்கள். நானும் திருப்பட்டூர் சென்றிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு டீட்டெயிலாக அந்த பிரம்மபுரீஸ்வரரை கண்டதில்லை. இந்த புத்தகம் படித்த பிறகு நான் அறிந்து கொண்டேன். இதுக்காகவே ஒரு ட்ரிப் போயிட்டு அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அஞ்சனக்கல் மற்றும் உருளைக்கிழங்கு பற்றிய விளக்கங்கள் கேட்டு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. எனக்கு இந்த புக்ஸ் கிடைத்தது என் பாக்கியமே என்று கருதி எல்லோரும் இதை வாங்கி படித்து பயனடைய வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சது அப்படின்னாக்கா, நான் இப்போ தான் ரீசெண்டாக திருவாசகமெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அவ்வினைக்கு இவ்வினையாவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்களும் அதே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அந்த பாட்டெல்லாம். ஸோ கேட்டுட்டு அதெல்லாம் படிக்கும்போது கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுலாம்.